அன்புள்ள சிறிய சுருள்வில் முக்கிய சுருள்வில் அல்லது நீங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நமது நிலையில் ஒற்றுமையாக அவருக்காக நம்மால் இயன்ற மிக சிறந்த வேலையை செய்ய முயற்சிக்கிறோம். அவருடைய வார்த்தையான இந்த செய்தியை தவிர வேறு எதுவும் நமக்கு முக்கியமில்லை. தேவனின் தீர்க்கதரிசி நம்மிடம் சொல்வதை கேட்க நாம் விரும்புகிறோம். அது உங்களில் சில மனிதர்களை பற்றி ஏதோ இருக்கிறது. நீங்கள் என் ஜீவியத்தில் ஒரு சிறப்பு மிக்க மனிதர்களாக இருக்கிறீர்கள். நான் விரும்பும் இன்னொன்று இருக்கிறது. அது நான் உங்களை சந்திக்கவும் உங்களுடன் பேசவும் விரும்புகிறேன். நான் என்னுடைய சொந்த சிறிய தாழ்மையான ஊழியத்தை சுற்றி பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். அது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் காண்கிறேன். மணவாட்டியின் குழுவை ஒன்றாக அழைத்து மற்றும் ஒன்றிணைக்கிறது. இது சக்கரத்தில் இருந்து ஒரு சக்கரத்தை எடுப்பதை போன்றது. அது ஒரு மனிதன் அல்ல என்பது நமக்கு தெரியும். அது அவருடைய மனவாட்டியை ஒன்று சேர்க்கும் தேவனின் வார்த்தை என்பதை நாம் அறிவோம். நாம் செய்யும் காரியங்கள் தேவனை விட குறைவானவை அல்ல. இனி அப்படி இருந்திருக்கலாம், அது அப்படி இருக்கலாம், அது போல் காணப்படலாம் என்று இல்லை. அது தேவன். இது எங்களுக்கு மிகவும் விலையுயர்ந்த முத்து என்று நாம் கூறும் அந்த இடத்திற்கு வந்துள்ளோம். எவர் ஒருவர் நமக்கு எதிராக சொன்னாலும் அதிலிருந்து நாம் விலகிவிட்டோம். மனிதன் எதை சாதித்திருக்கிறான் அல்லது என்ன சொல்கிறான் என்று நாம் பார்க்கவில்லை. தேவன் என்ன சொன்னார், நம் நாளில் அவர் என்ன செய்வார் என்று அவர் வாக்குறுதி அளித்தார் என்று பார்க்கிறோம். அதை அவர் செய்வதை பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய இறுதியானது. நாம் இருக்கும் அனைத்தும், நாம் இருந்த அனைத்தும், நாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் அனைத்தும் இந்த செய்தியில் வைக்கப்பட்டுள்ளது. இது நமக்கு ஜீவியத்தை விட மேலானது. உலக வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீர்ப்புக்கு தயாராகுங்கள் என்று தேவன் எச்சரிக்கை கொடுப்பதை காண்கிறோம். அணுகுண்டுகள் தொங்கப்பட்டு அனைத்தும் தயாராக உள்ளன. இந்த முறை இது நோவாவின் நாட்களிலோ அல்லது ஆபிரகாமின் நாட்களிலோ இருந்தது போன்ற ஒரு சிறிய குழுவினருக்கு மட்டுமல்ல, தேவன் உலக மக்களை எச்சரிக்கிறார். அவருடைய தீர்க்கதரிசி மூலம் பேசுகிறார். இது உங்கள் கடைசி எச்சரிக்கை. அவர் நம்மிடம் கூறுகிறார், இதை நான் அனுமதிக்கும் முன் நான் சோதோமுக்கு செய்ததைப் போலவே அதிலிருந்து வெளியே வா என்று கடைசியாக அழைக்கிறேன். தயாராய் இருங்கள், அங்கே ஏதோ நடக்கப் போகிறது. உலகம் அவர்களின் மாபெரும் அறிவியல் சாதனைகளை சார்ந்துள்ளது. கலப்பினங்கள் தலைமுறைகளுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. புத்திசாலி மற்றும் படித்தவர்கள் அறிவு சார்ந்த பக்கங்களில் செல்கிறார்கள். ஐக்கிய நாடுகள், நேட்டோ, உலக நாடுகள் சங்கம், ஒவ்வொரு நாளும் நியாயத்தீர்ப்பு நெருங்கி வருவதை காண்கிறோம். ரஷ்யா, போர், எண்ணெய், வாட்டிகன், யூதர்கள், அணுகுண்டுகள் என தீர்க்கதரிசி வெகு தொலைவில் பார்த்து நமக்கு சொன்னது நடக்கும். இனி என்ன நடக்கப் போகிறது என்று யோசிக்க வேண்டியதில்லை. இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகில் பயம் என்பது ஒரு நிஜம் மற்றும் ஒவ்வொரு நாளும் அதிகமாகி வருகிறது. ஆனால் அவர் எசேக்கியாவின் நாட்களில் செய்ததைப் போலவே தேவன் தம் தீர்க்கதரிசி மூலம் பேசி மக்களை எச்சரித்தார். தயாராயிருங்கள், ஏனென்றால் தீர்ப்புகள் வீழ்ச்சியடைய போகிறது. அவருடைய தீர்க்கதரிசி வரவிருக்கும் காலத்திற்கு மக்களை தயார்படுத்தினார். நோவா தனது காலத்திற்கு மக்களை தயார்படுத்தினார்.
இது நியாய தீர்ப்புக்கு முன் கருணையின் அழைப்பு. தேவனுக்கு ஒரு அளிக்கப்பட்ட வழி இருந்தது, அவர்களை வழி நடத்த ஒரு தீர்க்கதரிசி. மேலும் நோவாவின் காலத்தில் செய்ததைப் போலவே அவர் எப்போதும் தனது தீர்க்கதரிசி மூலம் தனது வார்த்தையை அனுப்புகிறார். நோவாவின் நாட்களிலும் அவர் அதையே செய்தார். ஏலியின் நாட்களிலும் மோசேயின் நாட்களிலும் அவர் அதையே செய்ததை காண்கிறோம். அவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அவர்களுக்கு அனுப்பினார். அவர்கள் அவ்விசுவாசத்திலிருந்து தங்களை பிரித்து கொண்டார்கள். இப்போது அந்த வகையானது வெளிவருகிறது. அந்த வகையானது தான் அதை நம்பியது. எல்லா அவிசுவாசத்திலிருந்தும் நம்மை பிரித்து விட்டோம். தேவன் இன்று தம் மனமாட்டிகளுக்கு ஒரு வழியை அளித்துள்ளார். அவர் தம் வார்த்தையில் நமக்கு உறுதியளித்தார். நியாயத்தீர்ப்புக்கு முன் நான் என் சிறிய தாழ்மையான மந்தையை கூட்டிச் செல்ல உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவேன். நான் அவர்களை ஒரு பக்கத்தில் உட்கார வைப்பேன். அவர்கள் சமாதானமாக இருப்பார்கள். நிலுவையில் உள்ள தீர்ப்புக்காகவும் தப்பிக்கவும் காத்திருக்கிறார்கள். நாம் தான் அந்த சிறு மந்தை. நாம் தான் தகப்பனானவர் அன்பு செலுத்தினார். மேலும் அவரது விரைவில் வரவிருக்கும் வருகைக்காக நாம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறோம். நம்மை சுற்றி உலகம் சிதைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் ஓய்வுக்காகவும் அமைதியாகவும் இருக்கிறோம். நாம் அவருடைய பரிபூர்ண சித்தத்தில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். உலகில் நாம் எங்கிருந்தாலும் அவருடைய வார்த்தையை சுற்றி, அவருடைய குரலை சுற்றி நாம் அனைவரும் ஒன்றிணைவதற்கு தேவன் ஒரு வழியை கொடுத்துள்ளார். இது தேவன் கொடுத்த வழி. மேலும் இந்த தீர்க்கதரிசி அவர்களை தேவன் கொடுத்த வழிக்கு வழி நடத்தினார். இப்போது அது தேவனின் காரியங்களை செய்யும் வழி. பாருங்கள், எங்களுடன் வரவிருக்கும் நியாய தீர்ப்பில் இருந்து தப்பித்து கொள்ளுங்கள். மேலும் 63-07-2-4 அன்று பிரசங்கித்த செய்தி, தேவன் மனிதனை முதலில் எச்சரிக்காமல் அவனை நியாயத்தீர்ப்புக்குள் கொண்டு வருகிறதில்லை. இந்த ஞாயிறு மதியம் 12 மணிக்கு ஜெஃபர்சன்வில் நேரத்தில் கேட்க எங்களுடன் இணையுங்கள். இது தேவனின் குரல் பேசி, மேலும் இது இன்று நான் வழங்கிய வழி என்று நமக்கு கூறுகிறது சகோதரர் ஜோசப் பிரனாம். படிக்க வேண்டிய வேத வசனங்கள் ஏசையா 38:1-5 அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசையாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். ஆமோஸ் 1:1 தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள், கர்த்தர் சியோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், அதனால் மேய்ப்பரின் தாபரங்கள் துக்கம் கொண்டாடும், தர்மேலின் கொடுமுடியும் காய்ந்து போகும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தமஸ்குவினுடைய 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கீலியாத்தை இருப்பு கருவிகளால் போரடித்தார்களே,
ஆசகேலின் வீட்டிலே தீ கொளுத்துவேன். அது பெனாதாத்தின் அரண்மனைகளை பட்சிக்கும். நான் தமஸ்குவின் தாழ்பாலை உடைத்து குடிகளை ஆவேன் என்னும் பள்ளத்தாக்கிலும் செங்கோல் செலுத்துகிறவனை பெத் ஏதேனும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். அப்பொழுது சீரியாவின் ஜனங்கள் கீருக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், காத்சாவினுடைய 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்கள் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுதும் சிறையாக்கினார்களே, காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். அது அதனுடைய அரண்மனைகளை பச்சிக்கும். நான் குடிகளை தோத்திலும் செங்கோல் செலுத்துகிறவனை அஸ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி பெலிஸ்திரரில் மீதியானவர்கள் அழியும்படிக்கு என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் தீருவினுடைய 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்கள் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சகோதரரின் உடன்படிக்கையை நினையாமல் சிறைப்பட்டவர்களை முழுதும் ஏதோமியர் கையில் ஒப்புவித்தார்களே, தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். அது அதன் அரண்மனைகளை பச்சிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். மேலும் ஏதோமுடைய 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்கள் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடு தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்ற தாக்கி தன் கோபத்தினாலே என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே, தேமானிலே தீ கொளுத்துவேன். அது போஸ்ராவின் அரண்மனைகளை பச்சிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், அம்மோன் புத்திரரின் 3 பாதங்களின் நிமித்தம் 4 பாதங்கள் நிமித்தமும் நான் அவர்களை ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படிக்கும் கீலியாத் தேசத்தின் கர்ப்பஸ்திரீகளை சீறி போட்டார்களே, ரப்பாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். அது யுத்த நாளின் முழுக்கமாகும், பெருங்காற்றியின் புசலுக்காகவும் அதன் அரண்மனைகளை பச்சிக்கும். அவர்களுடைய ராஜாவும் அவனுடைய அதிபதிகளும் சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இத்துடன் சகோதரர் ஜோசப் பிரனாமின் கடிதம் நிறைவு பெறுகிறது. இது April 30, 2022. அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம்.